Hi friends, இன்னைக்கு முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரதுக்கு நிறைய டிப்ஸ் உள்ள சொல்லியிருக்கேன். நல்ல வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க. கடையில் வந்து மாவு பச்சரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் முறுக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருங்க. அரிசி நல்லா காய வச்சாச்சு. இதில் இப்போ ஒரு கிலோ அரிசி இருக்குது. ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம அளந்துக்கலாம். இதை வந்து இப்போ நான் இதில் அளந்துக்கிறேன். இது மாதிரி படி இருந்துச்சுன்னா அதில் அளந்துக்கோங்க. படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் இல்லைன்னா கப்பு அது மாதிரி அளந்துக்கோங்க. இதில் வந்து எத்தனை வருதுன்னு நம்ம அளந்துக்கலாம். இதில் அளந்தாச்சு. இதில் அஞ்சு வருது. இப்போ நம்ம அஞ்சுனா பொட்டுக்கடலை உளுந்து எல்லாமே இதில் ஒன்று ஒன்று நம்ம போட்டுக்கலாம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோன்னே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து 200 போடுறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துருங்க. உளுந்து கலர் மாறிடக்கூடாது, வெள்ளையாகவே இருக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக உளுந்து வாசனை வந்த உடனே எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக உளுந்து வாசனை வருது. இந்த டைமில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இருக்கணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி வறுத்துருங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இப்போது பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையும் 200 போடுறேன். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, பொட்டுக்கடலையில் லைட்டாக சூடேறினா போதும். அந்தளவு வறுத்துக்கோங்க. படியில் அளக்கிறது உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா கிலோ கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிலோ பச்சரிசிக்கு 200 பொட்டுக்கடலை, 200 உளுந்து அந்த மாதிரி அளந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஆற வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ மாவு இருக்குது. இதுக்கு வந்து பொருளெல்லாம் எவ்வளோ எவ்வளோ போடலான்னு இப்போ பார்த்துக்கலாம். இதில் இப்போது ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா இது மாதிரி கையிலேயே கசக்கிட்டு போடுங்க. பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து அதோடு போடக்கூடாது, நம்ம தண்ணியில் கரைச்சி தான் போடணும். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. வெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துருங்க. வெண்ணெய் இல்லாட்டினா நெய் கூட ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நம்ம முறுக்கு செய்கிறதுக்காக எண்ணெய் காய வைப்போம் இல்லையா, அந்த எண்ணெய் கூட எடுத்து நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். வெண்ணெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், முறுக்கும் வெள்ளையாக வரும். நல்லா இது மாதிரி கலந்துருங்க. இப்போது தண்ணியை இது மாதிரி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை முதல்ல ஊற்றி பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம முறுக்கு வந்து புளியும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சுன்னா முறுக்கு உங்களுக்கு சுற்றும் போது உடஞ்சி உடஞ்சி விழுகும். அதனால் தண்ணி பதத்தை கரெக்டாக பார்த்து, எனக்கு 1.5 டம்ளர் ஆச்சு இந்த மாதிரி பிசைகிறதுக்கு, அது மாதிரி நீங்கள் பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை கரண்டி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் காய வைப்போம் இல்லையா, அந்த எண்ணெயில் இருந்து ஒரு அரை கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு காயாமல் இருக்கும். இது மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு மாவு வந்து சீக்கிரம் காயாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேல் குழல் அச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா மெல்லிசாக வரும். இப்போ இதில் எண்ணெய் தேய்ச்சிடலாம். இதை சுற்றி எண்ணெய் தேய்ச்சிருங்க.
அப்பதான் முறுக்கு மாவு ஒட்டாம நமக்கு புளியறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால இது எல்லாத்துலயுமே நல்லா இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. இப்போ மாவு எடுத்து நல்லா இது மாதிரி உருட்டிக்கோங்க. நம்ம அச்சில வச்சுக்கலாம். இது மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இதுல லைட்டா எண்ணெய் வச்சு மாதிரி தேய்ச்சிருங்க. திரும்ப நம்ம எண்ணெயில போடும்போது ஒட்டாம வரும். அந்த கரண்டியிலேயே இது மாதிரி மெதுவா புழிஞ்சிருங்க. இந்த மாதிரி லாஸ்ட் இத அமுக்கி விட்டுருங்க. இது இப்படியே எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி போட்டுருங்க. முறுக்கு போட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இல்லைன்னா டக்குன்னு முறுக்கு செவந்துரும். அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக விடுங்க. உங்களுக்கு கரண்டியில புளிய வரலன்னா இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, சின்ன தட்டு. அதுல எண்ணெய இது மாதிரி வச்சு நல்லா முழுசா தேய்ச்சிட்டு அது மேல முறுக்கு பிழிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒரு நாலஞ்சு தட்டு வச்சுட்டு அதுல இது மாதிரி அழகா பிழிஞ்சு விட்டுட்டீங்கன்னா எண்ணெய் காஞ்ச உடனே நீங்க டக்கு டக்குன்னு அதுல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி மெதுவா போட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சலசலப்பு அடங்கினோடனே திருப்பி விட்டுக்கோங்க. இன்னும் மிச்சர், ஓலபக்கோடா, ரசகுல்லா, குலோப் ஜாமெல்லாம் எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா வெந்து இது மாதிரி சலசலப்பு அடங்கிரும், அப்புறம் எடுத்துக்கோங்க. நல்ல வெள்ளையா சூப்பரா வந்திருக்கு, சாஃப்டா இருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.